இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் மாதிரி பார்ப்போம். பிரவீன் குமார் ஸ்ரீவத்சாவா அவர்களை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ஆல்ரெடி ஆக்டிங் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரா இருந்திருக்காரு. ஸோ இந்த அமைப்பு பார்த்தோம்னா 1964 சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலயமா உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ஒரு எக்ஸிகூட்டிவ் ரெசல்யூஷன் மூலயமா இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. 2003 இதுக்கு ஸ்டாட்டுடரி ஸ்டேட்டஸும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கமிஷன்ல ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க அண்ட் நாட் மோர் தென் 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. இவங்களுடைய டென்யூர் பார்த்தோம்னா 4 ஆர் அன்டில் தே அட்டைன் தி ஏஜ் ஆஃப் 65. ஸோ இவங்களை பிரசிடென்ட் அவர்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஒரு 3-member கமிட்டி பரிந்துரையின் பேரில் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த 3-member கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பாங்க, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருப்பாங்க அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா அவங்களும் இருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் ஹூ வாஸ் ஃபர்ஸ்ட் எலக்டட் ஆஸ் அ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. அதனுடைய ஆன்சர் நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள்.